Praise the Lord. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹெவன் டிவி மகளிர் மட்டாட்டு ஜெபம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இம்பட்டை நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய அளவிடாத கிருபைகளை எண்ணி அவரை துதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாம் எல்லாரும் ஹெவன் டிவிக்கு முன்பாக கூடியிருக்கிறோம். தேவன் எவ்வளவு அதிசயமான தேவன். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாய் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய திட்டத்தை வைத்து இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். நம்மேலும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி நாமும் ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய், நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்யும்படியாய் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். அந்த நம்பிக்கையோடு கூட தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து ஜெயிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் எவ்வளவு சூழ்நிலைகள், பாடுகள், வியாதிகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஏதோ வந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து வருகிறோமே. இத்தனை வயது வரை கடந்து வந்து கொண்டிருக்கிறோமே. அவருடைய திட்டமும் சித்தமுமே நாம் வழியில் சோர்ந்து போய் வழியில் விடாய்த்து போய் விழுந்து விடக்கூடாது. தள்ளாடுகிறவர்களுக்கு அவர் கரம் நீட்டி தூக்கிவிடுகிற தேவன். மடிந்து போகிறவர்களை அவர் தூக்கி எடுக்கிற தெய்வம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நித்திய ஆசீர்வாதம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த வேளையில் இந்த ஜெப வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவரை துதிக்கலாமா? துதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து எந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாளும் அவரை துதிப்பேன் ஏசப்பான்னு சொல்லி அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாளுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பா, என்னாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பா. இந்நாள் வாரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வாரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மாறவாதே, என்னாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதாயவை எண்ணி என்னாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்த முனை மூடி சொட்டினதோ மன்றி, நித்த முனை மூடி சொட்டினதோ மன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதா என்னாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய், என்னாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய். எல்லாரும் சேர்ந்து துதிப்போம். என்னாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய், இந்நாள் வாரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வாரையிலே உன்னதனார்
செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மாறவாதே என்னாளுமே தூதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாளுமே தூதிப்பாய் நன்மையாலுன்வாயே நீரைத்தாரே பூர்த்தியா நன்மையாலுன்வாயே உன்வாயது கழுகை போல் பலங்கொண்டு உன்வாயது கழுகை போல் பலங்கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா என்னாளுமே தூதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாளுமே தூதிப்பாய் என்னாளுமே தூதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாளுமே தூதிப்பாய் ஹல்லேலூயா என்னாத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகள் அளவில்லாதவைகள் ஹல்லேலூயா 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஹல்லேலூயா 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 தகப்பனே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தேவன் எங்களுக்கு அருளி செய்த எண்ணி முடியாத இவர்களுக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா நீர் பாராட்டி வருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றிகளை நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீர் நல்லவர் வல்லவர் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் சமாதானக்காரனர் நித்திய பிதா தகப்பனே உமக்கு நன்றி 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 எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவன் எங்கள் வாழ்க்கையில் நீர் நப்பா எங்கள் நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா அப்பா இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுங்க எங்கள் மத்தியில் நீங்கள் இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா எங்களுக்கு நல்ல ஆலோசனை தாரும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா பிரியமானவர்களே இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான் அன்றைக்கு ஒரு நியாய சாஸ்திரி இந்த காரியத்தை இயேசுவினிடத்தில் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம் அவன் சொல்லுகிற காரியங்கள் பாருங்கள் தேவனிடத்தில் ஒரு மனிதன் எப்படி காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தை அந்த நியாய சாஸ்திரி சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட முழு பலத்தோட முழு சிந்தையோடு சிந்தையில் முழுவதும் தேவனுக்குள்ளே இருக்கணுமா சிந்தை முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக பிதாவாகிய தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அன்பு இருந்தால் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அன்பு இல்லை என்றால் நாம் ஒலிக்கிற வெண்கலமும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல் இருக்கிறோம் என்று சொல்லி கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நம்ம கற்றுத்தருகிறதே ஒரு மனிதனிடத்தில் முக்கியமாக தேவையான காரியம் அன்பு இந்த காரியம் நாம் வேத பகுதியில் லூக்கா 10வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது இயேசுவுக்கும் ஒரு நியாய சாஸ்திரிக்கும் நடக்கிற ஒரு சம்பாஷணையாக இருக்கிறது அது நியாய சாஸ்திரி இயேசுவிடத்தில் கேட்கிறான் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் உடனே இயேசு அவனுக்கு பதில் கொடுக்கிறார் அவர் அவனிடத்தில் சொல்லுகிற காரியம் 10வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார் இவன் ஒரு நியாய சாஸ்திரி வேதத்தை நன்கு கற்றறிந்தவன் ஆகவே இயேசு அவரிடத்திலேயே கேட்குறார் நீ என்ன வாசித்திருக்கிறாய் நியாய பிரமாணத்தில் நீ எதை வாசித்திருக்கிறாய் என்று
அப்போது தான் இந்த பதிலை நான் வாசித்த இந்த வேத பகுதியை அவன் பதிலாக கொடுக்கிறான். உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட, உன் முழு சிந்தையோட தேவனிடத்தில் அன்பு குறுகணும். நீ உன்னிடத்தில் அன்பு குறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு குற வேண்டும் என்று சொல்லி இந்த பதிலை அவனுக்கு கொடுக்கிறான். அப்போது கர்த்தர் அவனை சொன்னார், நீ நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்போது பிழைப்பாய். நீ நிதானமாக நல்ல பதிலை சொன்னாய், நீ இதை செய், அப்போது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய், அப்போது நீ பிழைப்பாய் என்று சொல்லி. நாம் பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் அன்புள்ளவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறான், மறுபடியும் அவன் அவரிடத்தில் கேட்கிறான், நான் பிறரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் எனக்கு யார் பிறன் என்று சொல்லி இயேசுஸ் ஒரு ஓமையை சொன்னார். பெத்லகேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போனான். அவன் போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். அவர்கள் அவனை அடித்து குற்றுயிராக்கி போட்டார்கள். அந்த வழியே அநேகர் கடந்து சென்றாங்க. கடந்து சென்ற யாரும் அவனை தொட விரும்பல. ஆனால் அந்த வழியே வந்த ஒரு சமாரியன் அவனை எடுத்து அவனை ஒரு சத்திரத்திலே கொண்டு சேர்த்து அவனுடைய சிகிச்சைக்கு தேவையான பணத்தை அவனுக்கு செலுத்தி சென்றான். அவன் போகும்போது சொல்கிறான், நான் இந்த பணத்தை வைத்துக்கொள்ளுங்கள், திரும்பி வரும்பொழுது ஏதாக இதற்கு மேலே செல்லவான்னா நான் திருப்பி தர்றேன்னு சொல்லி ஒப்படைத்து கொண்டு அவன் தன் காரியமாய் போனான். ஆகவே தான் அந்த வேத பகுதியை நாம் நல்ல சமாரியன் ஓமை என்று சொல்லுவோம். இந்த ஓமையை இயேசு இந்த நியாயசாஸ்திர இடத்துல சொன்னார். இன்றைக்கு நம்மிடத்திலும் கர்த்தர் இந்த ஓமையை சற்று ஞாபகப்படுத்துகிறார். பெத்லகேம் அது கர்த்தருடைய வீடு, தேவனுடைய ஆலயம், நாமே அவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். நம் ஒவ்வொருவருக்கும் ஆலயம் என்கிற சபை திருச்சபைகள் உண்டு. நாம் இந்த நாட்களில் எங்கே இருக்கிறோம்? ஆலயங்களில் நிலைத்து நிற்கிறோமா? அதிலே தங்கி இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சரீரமாகி ஆலயத்தை பேணி பாதுகாத்து நாம் நம்முடைய ஆலயத்தில் தேவனை வைத்து தேவனோடு இருக்கிறோமா? மாறாக எரிகோவுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எரிகோவுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எரிகோ ஒரு அலங்கமான பட்டணம். கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த எரிகோவை கடந்து போகும் முன்பாக சொன்னார், எல்லாரும் சேர்ந்து அந்த அலங்கம் இடியும் வர நீங்கள் துதியுங்க, அதை சுற்றி வாங்க, ஏழாவது நாள் எக்காலம் ஊதி பெருந்தொனியாய் நீங்கள் துதியுங்க. எரிகோ விழுன்னு அது போல் விழுந்தது. அந்த எரிகோவுக்குள் இருக்கிற ஒரு பொருளை கூட நீங்கள் தொடக்கூடாது, அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் சுட்டரித்து போடுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார். அந்தபடியே ஜனங்கள் எரிகோவை கடந்து போனாங்கன்னு வாசிக்கிறோம். ஆனால் அதற்குள்ளே ஒரு ஆகான் ஒரு பாபிலோனிய சால்வையையும் ஒரு பாலத்தையும் கண்ட பொழுது, இதையே அக்கினியில் சுட்டு எறிந்து போக வேண்டும், இது ரொம்ப நல்லா இருக்குதே, விலை உயர்ந்ததாக இருக்கிறதே என்று சொல்லி, அதில் என்ன தப்போன்னு அவன் நினைத்து கொண்டோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனை எடுத்து விட்டான். எடுத்து கொண்டு போய் தன் கூடாரத்தில் புதைத்து வைத்தான். அவன் திருடி கொண்டு போகலை, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அது தீக்கிரையாக வேண்டிய ஒரு காரியம், யாரோ போட்டு சென்ற காரியம்தான். ஆனாலும் தேவன் எரிகோவுக்குள்ளே இருக்கிற ஒன்று உனக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்ன போதும் அவன் அதை எடுத்த மாத்திரத்தில் அது அவனுக்கு பாவமாய் மாறிட்டு, சாவுக்கு ஏதுவான பயங்கரமான பாவமாய் மாறிட்டு, அது ஒரு சாபமாய் மாறிட்டு, அந்த பாளையத்துக்குள்ளே ஒரு சாபக்கேடு தீட்டான ஒன்று போயிட்டு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பரலோகத்தே தேவனாகி தேவனுடைய பிள்ளைகளான நாம அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய கற்பனைக்கும் அவருடைய நியாயங்களுக்கும் நியமங்களுக்கும் அவர் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? உலக பிரகாரமான காரியங்களில் கண்மயங்கி மதிமயங்கி
ஏதோ ஒன்றில் அகப்பட்டு கொள்கிறோமா? சிந்தித்து நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவாயிருந்தாலும் அது சாபத்தீடானது. கர்த்தர் வெறுக்கிற எந்த ஒன்றையும், அருவறுக்கிற ஒன்றையும், எந்த ஒன்றையும் எல்லாரும் செய்கிறாங்கன்னு நாம் செய்ய முடியாது. எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நாம் யூஸ் பண்ண முடியாது. எல்லாரும் இப்படித்தானே இருக்கிறாங்க என்று சொல்லி நாமும் அப்படியே இருந்துவிட முடியாது. நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நாம். நாம் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய வாஞ்சியாக இருப்போம், அதை செய்ய நாம் தீவிரிப்போம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நித்திய ஜீவனுக்கு நாம் பிரவேசிக்கணும்னா தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய நாம் ஆயத்தமாகணும். அதற்கு தான் இந்த வேதம் நம்முடைய கரத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதில் நாம் எங்கே சொல்லணும், எப்படி சொல்லணும், என்ன செய்யணும், எதை நாம் செய்து சார்ந்து கொள்ளணுங்கிறத எல்லாம் நமக்கு விளக்கமாக கற்பனைகள் வழியாக, நியாயப்பிரமாணத்தின் வழியாக, நீதி நியமங்களின் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் அவைகளை பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயமாக பரலோகத்தை சுதந்திரிப்போம், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்போம். நம்முடைய முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவரை அன்னோதினமும் தொழுது கொள்ளுவோம். அதை அவர் விரும்புகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அட்டிமைதனத்துக்குள்ளிருந்து புறப்பட பண்ணும்போது மோசையை கொண்டு பார்வையிடத்துல சொன்னது அதுதான், என் ஜனங்களை விடு, அவர்கள் என்னை ஆராதிக்க வேணும், அவங்க ஆராதிப்பதற்கு என் ஜனங்களை விடு என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் மோசையை அனுப்புகிறார். இன்றைக்கும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும் என்று. கடமைக்காக, ஏதோ கட்டாயத்துக்காக நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, காலம் கடைசி ஆயிற்று, கர்த்தருடைய வருகை சமீபம் ஆயிற்று. காரியங்களும் பாதைகளையும் பார்க்கிற பொழுது அது மிகவும் கிட்டி நெருங்கி வந்தாயிற்று. அன்றி கிறைஸ்ட் வருகைக்கு முன்பாக கர்த்தருடைய வருகை இருக்கும். அவன் வெளிப்படும் முன்பாக நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகையில் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியுமே. ஒவ்வொரு நாளும் நம்மையே ஆராய்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற கிரியைகள் காரியங்களில் என் தேவன் பிரியப்படுகிறாரா என்று சொல்லி நம்மையே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிற பொழுது முடிவிலே நாம் அமையமையிலே பிரவேசிப்பது எளிதாயிருக்கும். கர்த்தர் நாளிலும் அந்த நியாய சாஸ்திரி இயேசுவினிடத்தில் போய் ஒருவேளை குறை கண்டுபிடிக்க அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுவது, நீ உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை செய்வோம். அவரில் அன்பு கூர்ந்து, எல்லாரோட அன்பாயிருந்து நாம் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவ பிள்ளைகள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. மறைந்து போன அன்னை தெரசாவை பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனுக்காக இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி எவ்வளவோ நற்கிரியைகளை செய்து கிறிஸ்தவ பெண்மணி என்பதற்கு ஒரு சாட்சியாக நிற்கிறார்களே. எத்தனையோ தேவ மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்களே. நாமும் நம்மை அர்ப்பணிப்போம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், பிறரில் அன்பு கூறுவோம். இல்லாதவரிடத்தில், இருக்கிறவர்களிடத்தில், எல்லாரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் அன்பு கூறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம நடத்துவார். முடிவிலே நாம் அவருடைய மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படுவோம். அந்த அழுகையும் பற்கடிப்பும் இல்லாத இடத்துல, அந்த பொற்தள வீதியில் தேவனோடு கூட உலாவ, நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அரியணை, நமக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த கிரீடம் ஒன்றையும் நாம் இழந்து போக வேண்டாம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் இயேசு உயிர்த்து பரமேறி இருக்கிறார்.
நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் திரும்பி வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். இதோ சீக்கிரம் வர இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கும்படியாய் நாம் ஆயத்தப்பட்ட மனவாட்டிகளாய் இருப்போம். அவர் நம்மை அழைத்து செல்வார். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்படுவோம். அதை அல்லல் தட்டாதபடி செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நாம் ஒரு சில ஜபக்குறிப்புகளுக்காக செபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய மகிமையான கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் உங்களுடைய பிள்ளைக்கப்பா, ஆனாலும் பலகீன பாண்டங்களாக இருக்கிறோம். எங்கள் அநேக பலகீனங்கள் ஐயா, எங்கள் சுவாபத்தில், எங்கள் செயல்களில் நாங்கள் எவ்வளவோ காரியங்களில் விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே, எங்களை கைதோக்கி எடுப்பீராக. எங்கள் குறை குற்றங்களையெல்லாம் மன்னித்து கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை ஆண்டவரே புதிக்குங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சிந்தனா மண்டலத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்கள் சிந்தையினால் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்பா. தேவனே, இது எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. நாங்கள் பிறரை நேசிக்க, அவர்களோடு கூட அன்பாக இருந்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் எல்லா குடும்பங்களுக்குள்ளும் தேவனுடைய சந்தோஷமும் அன்பும் திரளாய் பெருகட்டும் அப்பா. தேவ அன்பினால் நிரப்புங்க, தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் திரளாய் பெருக எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறதற்காக நன்றி, நன்றி தகப்பனே. ஏழை எளியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. திக்கெட்டு நிற்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கை தூக்கி விடுங்க. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. அன்னாகாரத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை போஷிப்பீராக, அவர்களை உடுத்து வீப்பீராக. ஆண்டவரே, வியாதிப்பட்ட ஆஸ்பத்திரிகளில் விடுதலைக்காய் வேண்டிக் கொண்டு நிற்கிற பிள்ளைகளின் விடுவிப்பீராக. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஐசியூவில் தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை நோக்கி பாருங்கப்பா. விடுவிக்கிற தேவ நீர் அல்லவோ? நீர் அவர்களை விடுவிப்பீராக. அவர்களை விடுவித்துமை ஆராதிக்கும்படியாய் வெளியே கொண்டு வருவீராக. பிரத்யட்சமாய் அவர்களுக்கு வெளிப்படுங்கப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக அப்படியே சமூகத்தில் வருகிறோம்ப்பா. எவ்வளவோ பேர் ஆண்டவரே அன்பற்ற நிலைமையில் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்களே, அவர்களை எல்லா கர்த்தர் ஆண்டவரே தொடுங்கப்பா, தொடுங்க அப்பா. அன்பு தணிந்து போன காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. பெற்றோரின் அன்புக்காக ஏங்கக்கூடிய பிள்ளைகள் கூட உண்டு ஆண்டவரே. சகோதர சிநேகத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. என் தேவனின் அன்பை ருசிக்க பாக்கியத்தை கொடுப்பீராக. தேவன் அவர்கள் மேல் பட்சமாயிருந்து உம்முடைய அன்பினால நிரப்புங்கப்பா. பிரிவினைக்குள்ள கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் கட்டுவீராக ஆண்டவரே. மறுபடியும் சேர்த்து அவர்கள் சந்தோஷமாய் அன்பாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றுமில்லை என்பதை உணரட்டும் அப்பா. குடும்பங்கள் சேர்ந்து வாழணும், கர்த்தருக்கு நல்ல கிடக்கை ஒப்புவிக்கணும். பிள்ளைகளை ஆண்டவரே சந்தோஷத்தோடு வளர்த்து ஆளாக்கக்கூடிய திராணியை கொடுப்பீராக. எவ்வளவோ பேர் ஆண்டவரே குடித்து வெறித்து குடும்பங்களை ஆண்டவரே சின்ன பின்னாக்கி கொண்டிருக்கிறாங்களே. விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாலும் விட முடியாத அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க. நீங்கள் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. தகப்பனே, இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. பொருட்கள் வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா, முதியவர்கள் பாவ பழக்கத்தில் போதை பொருட்களுக்குள் அடிமையாகி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களே, விடுதலை ஆக்கும் ஐயா. யான விடுதலை இடத்திலிருந்து உண்டாகணுமே. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற இந்த பொல்லாத பழக்க வழக்கம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா.
குடும்பங்கள் சந்தோஷமாய் வாழணும், உமக்குள்ள வாழணும், உமக்குள்ள களி கூறணும். கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க. தகப்பனே, எத்தனையோ பேராட்டுகிறேன். உலகத்தின் சூழ்நிலையினால, கஷ்டத்தினால, வியாதியினால போதுக்கத்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேகர் தாங்களே முடிவெடுத்து அப்பா ஸ்தோத்திர தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிறதை நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் அதிகமாய் கேள்விப்படுகிறோமே. இந்த நாட்களிலே சாத்தான் தனக்கு கொஞ்ச நாள் தான் உண்டுன்னு சொல்லி அநேக ஆத்துமாக்களை வஞ்சித்து ஆண்டவரே நரகத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. அப்பா இப்படிப்பட்டவர்கள் உணரட்டும் ஐயா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மார்க்கம் உண்டு, வழி உண்டு. என் தேவனுடைய பாதத்தில் வரும் பொழுது அவர் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி உம்மை அண்டி கொண்டு பிழைக்கும்படியான கிருபைகளை கொடுங்கப்பா, கொடுங்க, விடுதலை ஆக்குங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாரும் ஆண்டவரே தற்கொலையினால் மரித்து போகக்கூடாதப்பா, தடுத்து போடுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள, அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில என்ன காரியமாய் சோர்ந்திருக்கிறார்களோ சோர்வுகளை மாற்றி கர்த்தரவர்களுக்கு அப்பா விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. என் ஆண்டவரே எங்கள் தேசத்துல தேவ சமாதானம் பெருகட்டும் அப்பா. தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும், தேசத்தில் அமைதியும் சமாதானமும் திரளாய் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா தேசத்தை ஆள்கிறவர்கள் எல்லாருக்கும் ஞானமும் அப்பா அறிவு நிறைவாய் கொடுத்து தேவ பலத்தால் இடைகட்டுங்க ஆண்டவரே. நல்ல நல்ல திட்டங்கள் பிறக்கட்டும் ஐயா. தேசம் சம்பூர்ணமாகும்படியாய் புதிய திட்டங்களையும் புதிய வழிகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹெவன் டிவி மூலமாய் அநேக ஆயிரங்கள் அனுதினமும் தொடப்பட்டு பாத்திரல் திரளாய் சரங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் வந்து சேரணுமே. நித்திய ஜீவனை அடையும்படியாய் அநேக ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும்படியாய் இந்த ஆண்டு வரை ஊழியத்தை நீர் கரத்தில் வைத்திருக்கிறீரே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி. இந்த ஊழியத்தின் மூலம் தொடப்படுகிற ஒவ்வொருவரையும் ஓர் ஆண்டு வரே ஸ்தோத்திரனி பரலோகம் கொண்டு சேர்ப்பீராக. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நடத்துகிறவுடைய மகனுக்காக குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரே. பிரதிபலனைக்கு தாராளமாய் கொடுப்பீராக ராஜா. ஒளியும் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாய் நன்மையினால நிரம்பி ஆண்டவர முடிவில் நித்திய ஜீவனை அடைய கிருபை செய்வீராக. தகப்பனே, நேபாள ஊழியங்களுக்காக, பீநேஷன் ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. தேசத்தின் எல்லை எங்கும் ஆண்டவரே அப்பா அந்த ஊழியம் பிரகடனமாகட்டும் என்று செபிக்கிறோம். தேவன் ஆளுகை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். உம்முடைய திருப்பாதம் பணிந்து முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாஞ்சபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உமையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாஞ்சபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உமையே நம்பிடுவோ. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்.